ஒருவேளை ஸோ நான் இல்லை அப்படின்னு நினச்சா நீ அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவே, என்ன ஒரு ஃபீலிங், என்ன ஒரு ஃபீல் சரிப்பா இருந்தா குறைச்சிட்ட, நீ அழுதுருந்தா குறைச்சிட்ட போல. இப்போ என்கிட்ட யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா நீ வந்து அந்த பொசசிவ் ஆகல, ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிட்டேன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீ என்னை விட்டு போனேன் அப்படின்னா அப்படி இல்லை அப்படி இல்லவே இல்லைனா கண்டிப்பாக நான் சீரியஸாக சொல்கிறேன், இருக்க மாட்டேன். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிஷ் தான், கே கப்பல் செஞ்சு பார்த்ததில்லை. ஸோ எங்களுடைய திறமை என்னென்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க பார்க்க. எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் வசந்த். ஸோ இந்த தீபாவளி எனக்கும் சரி எஸ்எஸ் மியூசிக்கும் சரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தீபாவளியாக இருக்க போகுது. எல்ஜிபிடி கம்யூனிட்டி, ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல்லையே முதல் முறையாக எஸ்எஸ் மியூசிக் இந்த ஒரு தல தீபாவளியை கார்த்திகன் கிருஷ்ணா அவங்களோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கார்த்திகன் கிருஷ்ணா வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். கல்யாண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? கல்யாண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது போது எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோட கரெக்டாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தலை தீபாவளி வேறு. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் இந்த தீபாவளி உங்களுக்கு? நார்மல் தீபாவளி நம்ம ட்ரெஸ் எடுப்போம், ஹாப்பியாக அந்த பட்டாசு கொட்டுறது அது மாதிரி பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக என்னென்னா இந்த மாமியார் வீட்டிலேருந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இனிமே தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கப்புறம் என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா அப்போது சும்மா நம்ம ஸ்வீட்டை வீட்டில் செய்வாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இது பண்ணுவோம். இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆகிட்டோம், அதனால் நம்ம தான் எல்லாமே செய்யணும். அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நம்மளுக்கு தலை தீபாவளி தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு எங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண கிறிஸ்டினால் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கள் சிஸ்டர் வீட்டில் பண்ணுவாங்க. எங்கள் சிஸ்டர் வீட்டில் போய் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த பட்டாசு வச்சுட்டு சாப்பிட்டு அது மாதிரி தான் நார்மலாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த வாட்டி கிருஷ்ணா கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டில் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் ஆகுவோம், செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போதே காசு இல்லாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் சடன் பிளான்னால். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? இல்லை நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கும். நம்ம இது பண்ணதுக்கு வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், எல்லாருக்கும் கனவு இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் கனவுலாம் இருந்துச்சு. ஸோ சீரியஸாகவே எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது வந்து நாங்கள் நினச்சி பார்க்கல, டக்கு டக்குன்னு ஜாதகம் பார்த்தோம், பொருந்திருச்சு, டேட்டு பார்த்தோம், அதுவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த டேட்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே நல்லதாக கூடி வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு நல்லது நடக்கும்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஒரு இடத்துலேருந்து நான் ஒர்க் பண்ண இடத்துல அன்றைக்கின்னு பார்த்து காசு வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் போய் தாலிலாம் வாங்கிட்டோம், பூஜைலாம் பண்ணிட்டோம், இவன் சைட்லேருந்தும் வந்து காசு வந்து ரெடி ஆகிடுச்சு கேட்ட மாதிரி. ஸோ சூடாக சுட சுட நாங்கள் போயிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள். நான் எப்படி நினச்சிருந்தான் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு ஆசிரமம் கட்டிட்டு பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அங்கே தான் பண்ணணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக இல்லை, நிறைய பேர் அவங்க பயந்துக்கிட்டு ஃபேமிலிக்கு பயந்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் நிறைய பேருக்கு போயிடுது. ஸோ அதனால் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போல்டாக அப்படின்னு வெளில வந்துட்டோம்னா எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் சொல்லிடுவாங்க, அவங்களோட லைஃப்பும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னுதாரணமாக நம்ம இருப்போமே அப்படின்றதுக்காக மட்டும் நாங்கள் வந்து இது பண்ணி சரி பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே.
ஆனால் இப்போ எப்படி பிரதர், அந்த ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கா இல்லை இப்போ ஓகேவா சரியா நல்லா போயிட்டு இருக்காள்? இல்லை இல்லை, எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா என் சைட்லேருந்தும் அவனோட சைட்லேருந்தும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, மணிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டே பண்ணுறதுலேருந்து இப்போ சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது இது எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் மேபி குழந்தை வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அப்புறம் தான் திங்க் பிளான் பண்ணணும். அண்ட் பிரதர் வந்து சகோதரனில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எங்கே பிரதர் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து சினிஃபில்ல 2016 வந்துட்டேன், வீட்டு விட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் சினிமாக்காக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் மேக்கப்புக்கு ஸோ அப்படியே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூவி ஆஃபர் கிடச்சிது. அது பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு லைஃப். சினிமாவில் பொதுவாகவே வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு கே கப்புள் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. சினி இண்டஸ்ட்ரிலையும் நிறையா பேருக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை நான் தெரியறதுக்கு முன்னாடி தான் நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ நான் இப்போ நார்மலாகவே இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, நாங்கள் பேசுகிறதுலையும் நாங்கள் நடக்கிறதுலையும் நிறைய பேர் வந்து வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நிறைய பேர் வந்து இது மாதிரி தப்பெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போது நான் சொன்னதுக்கப்புறம் யாரெல்லாம் என்கிட்ட தப்பாக பேசினவங்களோ சீரியஸாகவே என்ன அதுக்கு முன்னாடி தப்பாக பேசினவங்க என்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்த்தவங்கலாம் இன்றைக்கி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. சூப்பர், உங்கள் கல்யாணத்துக்கு ஏன் எனக்கு கூப்பிடல அப்படின்னு கேட்டாங்க. ஒர்க் பண்ண போகிற இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, நீ எப்படி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இப்போ வந்து சினிமாவை பற்றியே நீ தப்பாக பேசிட்டு இப்போ வந்து வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கிடையாது, நான் ஒர்க் பண்ணுறவங்க வேறு ஒரு பர்சனுக்கு, அந்த ஒரு பர்சனுக்கு நான் ஓகே அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய கேரக்டர் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீ கரெக்டாக தான் மைண்டில் இருக்க அப்படின்னாங்க. அதனால் எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே சூப்பராகவே போகுது. ஸோ நிறையா பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ரொம்பவே உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு பாதித்த ஒரு விஷயம்னு இருக்கும்ல? ஒரு ப்ராப்ளமான ஒரு சேனலில் பேசினாங்க. ஆனால் என்னென்னா என் ஃபேஸ் கூட அவங்க பார்க்கல, என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குறேன், என் ஃபோட்டோஸ் கூட அனுப்பல. நான் இப்போ வரைக்கும் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னை பார்த்துருந்தா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே, உனக்குலாம் என்ன நடிப்புக்கு வரும், மூஞ்சிக்கெலாம் நீ நான் ஜூனியர் அடிஸ்டாக இருந்து வந்தால் அவனை வந்து அப்படியே பெரிய கேரக்டர் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் நான் அவங்ககிட்ட கேட்க முடியல என்னால், ஏன்னா அந்த அந்த ஏஜில் எனக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலை. அதுக்கப்புறம் தான் நான் எனக்குள்ளே ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை அதை நினச்சி. என் டேலண்ட் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, தெரியாமே ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிற தப்பு. ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்ருக்கேன், ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு சேனலை மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஸோ பிரதர் சினிமாவில் இருக்கார், நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவ் அவருக்கு? நான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் எனக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆர்டிஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இவங்க தான் எங்கள் வைஃப் சொல்லும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டில் கூப்பிட்டு போயிட்டு பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது எனக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, நான் எதுக்குன்னா சம்டைம்ஸ் லேட் ஆகும், நைட் ஷூட்டில் போயிட்டேன்னா லேட் ஆகும், அப்போ நான் கால் பண்ணி எதுக்கு லேட் ஆகுது சொல்லி நான் கேட்டே இருப்பேன். சரி வா சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது இதனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, ஓகே இவ்வளோ தான் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கும் எல்லாமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி என்னையே கேட்பாங்க, எதுக்கு உங்கள் ஒய்ஃபு கூப்பிட்டு வரலையா அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க. இல்லை சீரியஸாகவே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். என்னென்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது. ஸோ எனக்காக எங்கேயோ ஒரு சான்ஸ் வரும்போது கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்காக அவங்க பேசுகிறது பிடிக்கலன்னா கூட கேட்டுகிட்டு இருந்தான். ஏன்னா எனக்கு இதனா ஒரு சான்ஸ் கிடச்சிரும், இவங்களால் கிடச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா யார் பேசுகிறத வச்சு நம்ம நினைப்போம் இல்லையா, இவங்களால் கிடைக்கும் இவங்களால் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் அவனுக்கு தெரியாது, அந்த அந்த தெரியாத அப்பாவித்தனமாக அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நான் சொன்னேன், இல்லைப்பா எப்பயாச்சும் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ எதுக்குன்னா சினிமா ரொம்ப உயிரா அவங்களுக்கு, அதனால தான் என்ன எப்படி லவ் பண்ணுறவங்களோ அதே மாதிரி சினிமாவும் லவ் பண்ணிட்டுருப்பாங்க. எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க எனக்கு சினிமாவோட உயிர். சில பேர்லாம் சொல்லுவாங்களே நீ சினிமா நடிச்சேன் அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி விஷயம்லாம் பேசும்போது நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன், இல்லை பண்ணி நடி உனக்கு அதான் உயிர் இருக்கும்போது நீ அதில் நீ அதில் பெரிய ஆளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் சான்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணி சொல்ல. ஆடிஷனில் கூட கூட போகும்போது கூப்பிட்டு போவாங்க, இனியும் ஆடிஷனில் எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. சரி, எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா கே கப்புள்ஸ் இருக்காங்க, ஆனால் யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அது வந்து குறைவாக தான் இருக்குது, யாருமே வந்து பெருசாக முன் வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டால் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த முன் வராததுக்கு ஒரு காரணம் என்னவாக இருக்குது?
இல்லை நிறைய இருக்குது. என்னென்னா இல்லை உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஃபோட்டோஸ் கூட எடுக்கிறதே பயப்படுவாங்க. ஃபேமிலி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃபேமிலிக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க, மற்றபடி இது சொசைட்டி வந்து எதனா சொல்லிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஆக்சுவலி அது தப்பு. ஏன்னா ஒரு சிலர் பயம் இருக்கலாம் ஃபேமிலிக்காக திங்க் பண்ணுறது கரெக்டு தான், பட் அவங்க மோஸ்ட்லி எல்லாமே ஃபேமிலி தான் நினைக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேமிலி நம்ம ஸோ அக்செப்ட் பண்ண வைக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஸோ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ தான் இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிலை மாறும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் இதில். ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இன்னொருத்தங்க லவ் பண்ணலன்னா அப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுல அங்கே பிரச்சனை இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான், நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு வந்தோம். அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேரேஜில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா குஞ்சு குஞ்சு பேசுறது, செல்லமாக செல்ல பேரை வச்சு கூப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செல்ல பேர் வச்சு? செல்ல பேர் அப்படின்றதுலாம் வைக்கல, ஏன்னா எல்லாரும் போல இருக்கக்கூடாது. அதனால் நான் எப்போவுமே எனக்கு எதனா தேவைப்படுது, எனக்கு எதனா இவன் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ மட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லுவேன், இது பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி கோவம் வந்துச்சுன்னா போட அப்படின்னு சொல்லுவேன், வேறு எதுனா செல்லமாக கூப்பிட்னா வாடின்னு சொல்லி கூப்பிடுவேன், வாடி போடி அப்படிமா டீ போட்டு கூப்பிடுவேன். அப்போது நான் சொன்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவான். நீங்கள்? நான் வந்து செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி ஐ லவ் யூ அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிட்டே இருப்பான், இங்கே கிஸ் பண்ணிட்டே இருப்பான், ரோட்டில் போனாலும் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு என்னை தவிர வேறு யாருமே தெரியாது. இப்போ கூட விட்டுட்டா இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துடுவான். ஸோ அவனுக்கு இந்த ஷோல்டர் ரொம்ப பிடிக்கும். அதே ஷோல்டரில் கிஸ் அதே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட்டுக்கு நடந்துருக்கும், ஹைட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குது. நீங்கள் வந்து அவருக்கு தாலி கட்டியிருக்கீங்க, என்னென்னா இப்போ ஏன் ரெண்டு பேருமே வந்து தாலி கட்டிக்கல? ஏன் நீங்கள் ஏன் அவருக்கு தாலி கட்டணும்? ஸோ இந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஓகே, எல்ஜிபிடியில் மொத்தம் அந்த இது கே அப்படின்றாங்களே. ஸோ இதில் ரெண்டு பேர் ரெண்டு விதம் இருப்பாங்க. ஒன்று ஆண் தன்மை கொண்ட பெண்தன்மை கொண்ட ஆண் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு ஆண் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பெண்ணுன்ற உணர்வு இருக்கும். ஸோ அதே ஆணுக்கு ஒரு ஆண் மேலே தான் ஈர்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஆண் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பெண் மாதிரி நடக்கணும், மற்றபடி பெண் மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஆண் மாதிரியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நடக்கிறது பேசுகிறதுலாம் கொஞ்சம் பெண் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்குள்ள தான் அந்த ஒரு பாண்டிங்கும் லவ்வும் வந்து ஸோ வரும். ஸோ அப்படி தான் எனக்கும் இவனை வந்து பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒய்ஃபாக தான் வந்து பார்க்குறேன். அப்போலேருந்தே நான் வந்து ஒய்ஃப் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நார்மலே அவங்க ஸ்ட்ரைட் பீப்புளே வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் நான் இது வரைக்கும் வந்து ஒரு கார்த்தி ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு என் மைண்ட்லேயே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லை, அது ஏன்னு தெரில. பட் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸ்டார்டிங்லேருந்தே ஒய்ஃப் என் லவ்வர் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் தான் கல்யாணம் பண்ணணும், நான் தான் தாலி கட்டணும், ஸோ நான் தான் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ்னால நான் கட்டினது. ஸோ உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களோட தல தீபாவளியை ஸோ எங்கள் எஸ்எஸ் மியூசிக்கோட சேர்ந்து கொண்டாடினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக சின்னதாக ஒரு செக்மெண்ட், இப்போது கார்த்தி பிரதர் வந்து ஆங்கராக மாறி உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் வந்து கேட்க போகிறாரு. ராப்பகலாம் உழைச்சி நைட்டெல்லாம் தூங்காமல் நிறையா கேள்வியெல்லாம் அவர் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன பிரதர் ரெடியா? கண்டிப்பாக கேட்கலாம், அதுக்காக தானே வந்திருக்கோம். இது வரைக்கும் அவன் கேள்வி கேட்டதில்ல, என்ன இது வரைக்கும் சிரிச்சா நான் தான் கேள்வி கேட்பேன். உங்களை கேள்வி கேட்க போறாரு, நிறைய வில்லங்கமான கேள்வியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஈஸியா ஏதாவது மாட்டி ஒரு மாதிரி அப்பப்போ கேளுங்க. நிறைய கேள்வி உங்களை கேட்கறாருல்ல, இது உங்களுக்கு கரெக்டான சான்ஸ். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன், சொல்லு. சரி, ஓகே. உங்கள் லைஃப்பில் நான் ஒருவேளை உங்களை விட்டு போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை விட்டுனா மொத்தமாக? ஆ, மொத்தமாக உங்களை விட்டு நான் போயிட்டேன். உலகத்தை விட்டவா இல்லை என்னை விட்டா? உலகத்தை விட்டுவா இல்லை, அதுக்குள்ளே நீங்களே போவாங்க. சப்போஸ் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, என் லைஃப்பில் நீ இல்லை அப்படின்றதா இல்லை, நீ என்னை விட்டு போன அப்படின்னா எப்படி ரிட்டன் என்னை வரவைக்கணுன்றதோ ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை, நீ இல்லவே இல்லைனா கண்டிப்பாக நான் சீரியஸாக சொல்கிறேன், இருக்க மாட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. செகண்ட் க்வெஸ்சன் போகலாமா? இப்போது ஒரு பையன் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான்னா, ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறான், அந்த டைமில் நீ என்ன மாதிரி பதில் சொல்வேன்? இல்லை, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரொப்போஸ் வந்துச்சு, உனக்கே தெரியும். நிறைய பேர் வந்து உங்க கூட வாழணும்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஏன் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு அவங்க தேவை கிடையாது, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் தாலி கட்டினதே அதுக்காக தான், நீ மட்டும்தான் என் லைஃப்பில் வேணும். ஸோ இது தவிர வேறு எதனா ஆதாரம் வேணுமா? ஓகே, ஓகே. தேர்ட் க்வெஸ்சன் போகலாம்.
இப்போ வரையும் என்கிட்ட ஏதாவது சொல்ல சில விஷயம்லாம் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஏதாவது சொல்லாத இருந்தால் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா என்கிட்ட, ஏதாவது மறைச்சி இருந்தால் இந்த டைமில் ஏதாவது இருந்தால் சொல்ல? நிறைய இருக்குது, எதை சொல்கிறது தெரியல. ஓகே, சொல்லாத விஷயமா? என் லைஃப்பில் ரெண்டு லவ்னு சொல்லியிருக்கல, மூணாவது ஒரு லவ் இருக்கு, அதை சொல்லலை. அது இப்போ சொல்ல இப்போ சொன்னதான் தெரியும், நான் தான் தான் சரி வீட்டில் பண்ணி மறந்துடுவேன் அதில் இப்போ சொல்லிட்டு. மூணாவது லவ்னால் நான் ஸ்கூல் படிக்கும்போது லவ் லவ் வந்திருக்கு, பட் அது நான் அவங்ககிட்ட சொன்னதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். அதுதான் வேணாம், அதுக்கு வேலை. அது என்ன மாதிரி லவ் வந்து ஸ்கூல் படிக்கும்? அது ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒன் சைடு லவ் தான் இருக்கும், ஒன் சைடு தரும். இப்போ இல்லைல்ல, என்கிட்ட இருக்க கேரக்டர் வந்து மாற்றிக்கணும், என்னை மாற்றிக்கணுன்னா என்ன மாதிரியான விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப இல்லை, ஒன்று தான் இருக்குது. இப்போ என்கிட்ட யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா நீ வந்து அந்த பொசசிவ் ஆகல, ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிட்டேன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஓரளவுக்கு நான் மாற்றிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக ஃபுல்லாக மாற்றிடுவேன். நான் இப்போ செக் பண்ணிடுறேன், செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வா. சரி ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் மாற்றுறேன், இவ்வளோ மாற்றும் போது மாற்ற மாட்டேன்னு. தேங்க்யூ ஸோ மச் எஸ்எஸ் மியூசிக், தேங்க்யூ. என்னை விட உன் லைஃப்பில் யார் முக்கியமாக நினைக்கிறேன்? உன்னை விடவா? யாரு? சினிமா தான். தெரியும், நீ கரெக்டாக சொல்லியாச்சு. ஆனால் சினிமா விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். சினிமாவையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன் சொல்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம ரிலேஷிப்பில் வந்து நீ இதுவரை என்கிட்ட சில விஷயங்கள்லாம் மறைச்சி இல்லைன்னா எனக்கே தெரியாது ஏதாவது அழுதுருக்கியா, அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணிய பேர் அழுதுருக்கியா? என்னென்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஓப்பனாக இந்த மாதிரி விஷயம்னு சொல்லுவேன். நீ வந்து அது ஏன்னா அந்த இடத்துல தப்பாக பேசுகிறது அவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல தப்பாக பேர் வாங்குறது நானாக தான் இருப்பேன். ஸோ அதை நீ புரிஞ்சிக்காமல் நீ வந்து ரொம்ப இது பண்ணுவியா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தனியாக இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்டா இவ்வளோ நாள் கூட இருக்காங்க, இவ்வளோ நாள் கூட இருந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கலையே, ஸோ நான் லவ் பண்ணது எல்லாமே சும்மாவா? ஸோ அப்படிலாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். ஸோ ரொம்ப அதான். ஏய், அதுதான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால இல்லை, அவங்க பண்ணுற தப்பு எனக்கே தெரியும். இல்லை, அந்த இடத்துல தப்பாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டது அவங்களா இருந்தாலும் என்னோட பேச்சும் என்னோட செய்கையும் அங்கே தப்பாக இருக்கா? ஸோ அப்போ நீ அது அந்த இடத்துல நீ இது திங்க் பண்ணுறனாவே அங்கே நான் தப்பானவன்னு அந்த தெரியுறேன். சும்மா திங்க் பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது, அவங்க பண்ணிவிட்டு அவங்க போய்டும், அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்க முடியாது, எங்கே உரிமை இருக்கோ அங்கே தான் நம்ம கேட்க முடியும்ல. உனக்கு தனியாக திங்கிங்கே இல்லையா, நம்மளை தவிர வேறு யாரும் வந்து தப்பு பண்ண மாட்டான் நம்மளுக்கு தெரியாமா அப்படின்னு நீட்டுமே நினச்சது இல்லையா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நினைக்கலப்பானு. சரி ஓகே, நீ என்னை விட்டு போக மாட்டே தெரியும் வச்சுக்கலாம், அதனால தான் நம்ம ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த மாதிரிலாம் நினைக்கல. சரி, அட்லீஸ்ட் எதுக்காக பண்ணுறேன்னா ஃபியூச்சர் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது நம்மளுக்குள்ள, அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேட்குறேன். மற்றபடி உன்னை டென்ஷன் படுத்தணும், அழ வைக்கணும் அந்த மாதிரி அந்த ரீசன்லாம் கிடையாது. ஓகேவா? இவ்வளோ கேள்வி கேட்டல என்ன, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான், நான் ஒரே ஒரு கேள்வி ஸ்ட்ராங்கா. நீ நான் இல்லாதப்போ என்ன நினச்சியோ இல்லை வந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ ஒரு விஷயத்தை மறைச்சி, ஸோ அந்த மாதிரி வந்து ஐயோ இதை சொல்லியிருக்கலாமோ, அது அந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் இருந்திருக்கோ, இல்லை யாரும் சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நீ ஃபீல் பண்ணியிருக்கியா, இல்லை அது வந்து என்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கியா? ஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்கா மறைச்சது? மறைச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் உங்ககிட்ட என்னென்ன மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் மறைச்சிருப்பேன். ஆக்சுவலாக இதுக்கு அடிக்கடி கால் பண்ணிலாம் பேசுவேன்னா அது உனக்கு பிடிக்காது, நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதுலாம். அப்போ லவ் பண்ணிட்டுருக்கும்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம இது மறைச்சிட்டேமேனு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு விஷயம். சரி ஓகே, இது நான் லாஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஒருவேளை திடீர்னு வந்து எதனா ஒரு விஷயத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட் சொல்ல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, ஸோ நான் இல்லை அப்படின்னு நினச்சா நீ அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவே, என்ன ஒரு ஃபீலிங், என்ன ஒரு ஃபீல்? இது கேள்விதான், பதில் மட்டும் சொல்லு. கேள்விதான் இது. சரி சரி சரிப்பா, இரு இருடா, சரி சரி நான் பொழைச்சிட்டேன், நீ அழுதுனா பொழைச்சிட்டேன். சரி 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 நான் ஒன்று போகல. ஓகே,
தெரியும், கேட்டேன். நீ கேட்டல இவ்வளோ, அதனால நான் கேட்டேன். இந்த ஒரு செக்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எங்களுக்கு. சின்ன வார்த்தை தான் நீங்கள் சொன்னீங்க பிரதர், ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் அழுததை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து திரும்ப பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தையை தத்தெடுத்து ஸோ அவங்க கூட ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது அப்படி பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதே லவ்வோட எப்பவுமே இருங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட், தீபாவளி அப்படின்னு சொல்லினாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன? ஸ்வீட்டு வரும், ஸ்வீட்டு, பட்டாசு, அதுதான் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு. ஓகே, சூப்பர். ஓகே, உங்கள் ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு நல்லா சமைப்பா? கை தூக்குங்க. கிருஷ்ணா தான் பண்ணு. கிருஷ்ணா நீங்கள் இப்போது எங்களுக்காக சின்னதாக ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இட் இஸ் தீபாவளி அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்வீட் இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது, இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்வீட் எங்களுக்காக செஞ்சு தரணும். கண்டிப்பாக. சக்கரை இருக்கா? சக்கரை என்ன சமைக்கலாம்னு? இல்லை இல்லை, சக்கரை இருந்தாவே போதும், அதை வச்சே சமைச்சிருவேன். சக்கரை இருந்தாலே போதும், இந்த சக்கரை எடுத்து கொடுத்துட்டு இதுதான் ஸ்வீட்டு, இதை சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. எங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு தரணும், உங்களை நம்பி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது சமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் நாங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கோம். ஓகே ஓகே, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிஷ் தான். ஸோ பார்க்காதுன்னா பார்த்துருப்பீங்க, ஆனால் நாங்கள் கே கப்பல் செஞ்சு பார்த்ததில்லை. ஸோ எங்களுடைய திறமை என்னென்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பார்க்குறேன் அந்த திறமையை வந்து வாங்க. ஃபைனலாக சமைக்க போகிறோம், நமக்காக ஒரு ஸ்வீட்டு செஞ்சு தர போகிறாங்க. ஓகே, அது சமைக்கலாம், இது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்வீட்டெல்லாம் வந்து சாய்ஸஸில் சொன்னாங்க. ஆனால் எங்ககிட்ட இருக்க பொருட்களை வச்சு பார்க்கும்போது எங்களால் கடைசியாக பாயாசம் தான் செய்ய முடியும் அப்படின்னு அதுதான் இருக்குது. ஓகே, அதனால் நாங்கள் இப்போ பாயாசம் செய்ய போறோம். சுகர் இருக்கலன்னு செக் பண்ணிடுவோமா? வாங்க, உங்க வாயை காட்டுங்க. வாயை காட்டுறோம். இல்லப்பா, சைட்டை கையில போட்டு அப்படி போறதுக்கு இதுவா இருக்கும்ல? சொல்றதுக்காக நீங்க வந்து வாயை வேற கேட்டீங்க. சாரிங்க, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயசம் வந்து தீபாவளிய பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பார்க்கும் போதே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும். தெரியாமல் உங்களை பாயாசம் பண்ண சொல்லி கேட்டுட்டேன். இங்கே பாருங்க எப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, பாயாசம் பண்ணி வந்துட்டாங்க, சாப்பிடணும் போல தான் இருக்குது. எதனா ஸ்மெல் தெரியுதா? இருக்குது, நல்லாவே இருக்குது. இது வந்து நம்மளோட தல தீபாவளிக்கு நாங்கள் செய்வோமானே இதை நினச்சி பார்க்கல, ஆனால் எங்கள் கையால் நீங்கள் செய்ய வச்சிட்டீங்க. அதுவும் எங்கள் கையால் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் சமையல் கிட்டில் வந்து. பரவாயில்ல, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு பாயாசம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஓகே உங்ககிட்ட ஒப்படைச்சு உங்களை சமைக்க சொல்லி அதை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உண்மையாக நல்லாயிருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதாச்சு, வேறு என்ன பண்ண, நானே பண்ணிதாங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்டு சக்கரை மட்டும் போடல, அன்பு பாசம் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. எங்களுக்காக அன்பு பாசம் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த அன்பு பாசம் எல்லாம் உள்ள பாசமா இல்லை பாயாசமா இல்லை பாயசனான்ற மாதிரி இருக்கா? அந்த ரெண்டு பாயாசம் இதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காக ஏதாவது இப்போ பண் போட்டால் தான் ஏதாவது இப்போ கொடுத்துருக்கீங்களா? நான் சொன்னேன் எங்கள் பாசத்தை தான் நாங்கள் செஞ்சது. எங்கள் பாசம் அப்படி ஒரு பாசம். ஓகே, இருந்தாலும் சூப்பராக இருக்குது பாயசம் பிரதர். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு தான் தீபாவளிக்கு நீங்கள் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் தலை தீபாவளி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சமைச்சு நான் சாப்பிட்றேன்னா இதே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. சூப்பர், ஒரு முத்தத்தை கொடுங்க. லவ் யூ, லவ் யூ. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட்டு சாப்பிட்டாச்சு, அடுத்தது தீபாவளினாலே பட்டாசு தான், பட்டாசு வெடிக்க போறோம். எஸ், அப்படியே நம்ம எல்லாரும் குழந்தையா மாதிரி இப்போ போய் பட்டாசு வெடிக்க போறோம். போலாமா? வாங்க போலாம். சோ ஹாப்பி தல தீபாவளி கார்த்திக் கிருஷ்ணா ப்ரோ. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.
நேயர்களே எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இது எங்களோட தலை தீபாவளி, பச்சை தீபாவளி, எங்களுடைய பெஸ்ட் தீபாவளி. அது இங்க எஸ்எஸ் மியூசிக்ல கொண்டாடுறது நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்.